ஹை நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 39 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 தராங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 9/2/2022. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க்கை வச்சு தான் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தை சேர்ந்த பெண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் முழுவதும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு மாற்றுத்திறனாளி மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுலேயும் அவங்க பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 62,000 வரையும் தராங்க. அதற்கு கீழே பார்த்திங்கன்னா, மொத்தமாக 39 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. அதை இன சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா, இது ஒரு டெம்பரவரி பேசிஸ் ஜாப் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக அதையுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு 18 வயதுலேருந்து 42 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 59 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, ஏஎன்எம் அல்லது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த வேலைவாய்ப்புக்கு மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுலேயும் அவங்க பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, உங்கள் மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அது பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 300 ரூபா பே பண்ணணும். இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும், எப்படி அமௌண்ட் பே பண்ணணும், அப்புறம் வந்து எப்படி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் அதற்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.